தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான இறைபலியில் இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் நாங்கள் அழைத்து நிற்கிறோம். ஆண்டவருடைய இரக்கம் மிகப்பெரியதாக இருக்கிறது. அவரை தேடி வருகிற ஒவ்வொருவருக்கும் அவர் தன்னுடைய வழிமுறைகளை கற்றுக் கொடுத்து நேரிய உள்ளத்தினராய் ஆண்டவர் நம்மை மாற்றுகிறார். கொஞ்சம் கொஞ்சமாக நாம் மாறினாலும் ஒரு கட்டத்திலே ஒரு நிறைவான மாற்றத்தை நாம் கண்டுபிடிக்கவும் நாம் அந்த நிறைவான மாற்றத்தின் வழியாக ஒரு புது பிறப்படைந்த பிள்ளைகளாக மாற ஆண்டவர் உதவி செய்து கொண்டே இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு எனக்கு ஒரு பெரிய நன்மை நடக்கவில்லையே என்ற ஒரு வருத்தம் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவை நோக்கி வழிநடத்துகிறார் என்கிற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் நாம் இணைவோம். நம்மிடம் இருக்கிற பாவங்கள் குற்றங்கள் குறைகளை எல்லாம் நினைத்து மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் அமைதி இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
ஜெபிப்புமாக இரக்கம் நிறைந்த இறைவா, உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளும் அடங்கி இருக்க செய்தீரே. உம் கட்டளைகளை கடைபிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி பெற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் இன்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எனக்கு செல்வம் வேண்டாம், வறுமையும் வேண்டாம், எனக்கு தேவையான உணவை மட்டும் தந்தருளும். நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 30, இறைவார்த்தை 5-9 முடிய. கடவுளின் ஒவ்வொரு வாக்கும் பரிசோதிக்கப்பட்டு நம்பத்தக்கதாய் விளங்குகிறது. தம்மை அடைக்கலமாக கொண்டவர்களுக்கு அவர் கேடயமாயிருக்கிறார். அவருடைய வார்த்தைகளோடு ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினால் நீ பொய்யனாவாய், அவர் உன்னை கடிந்து கொள்வார். வரம் 2 உன்னிடம் கேட்கிறேன், மறுக்காதீர், நான் சாவதற்குள் அவற்றை எனக்கு அளித்தருளும். வஞ்சனையும் பொய்யும் என்னை விட்டு அகலச் செய்யும். எனக்கு செல்வம் வேண்டாம், வறுமையும் வேண்டாம், எனக்கு தேவையான உணவை மட்டும் தந்தருளும். எனக்கு எல்லாம் இருந்தால் நான் உம்மை எனக்கு தெரியாது என்று மறுதளித்து ஆண்டவரை கண்டது யார் என்று கேட்க நேரிடும். நான் வறுமையுற்றால் திருடனாகி என் கடவுளின் திருப்பெயருக்கு இழிவு வரிவுக்க நேரிடும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 119, நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு. திருச்சட்டத்தை எனக்கு கற்றுத்தாரும். நீ திருவாய் மலர்ந்த சட்டம், ஆயிரக்கணக்கான புன்வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு. ஆண்டவரே, என்றென்றைக்கும் உள்ளது உமது வாக்கு, விண்ணுலகை போலது நிலைத்துள்ளது. உமது வாக்கை கடைபிடிக்குமாறு தீயவழி ஏதேனும் நான் கால் வைக்காது பார்த்து கொள்கின்றேன். என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூயன செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 1-6 முடியும். இயேசு 12 ஒன்றாக வரவழைத்து பேய்களை எல்லாம் அடக்கவும் பிணிகளை போக்கவும் வல்லமையும் அதிகாரமும் அவர்களுக்கு கொடுத்தார். இரையாற்றி பற்றி பறைசாற்றவும் உடல்நலம் குன்றியோரின் பிணி தீர்க்கவும் அவர்களை அனுப்பினார். அப்போது அவர்களை நோக்கி, பயணத்திற்கு கைத்தடி, பை, உணவு, பணம் போன்ற எதையும் எடுத்து கொண்டு போக வேண்டாம். ஓர் அங்கி போதும். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் அங்கேயே தங்கியிருங்கள். அங்கிருந்து புறப்படுங்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய நகரை விட்டு புறப்படும்போது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்றார். அவர்கள் ஊர் ஊராக சென்று எங்கும் நற்செய்தியை அறிவித்து நோயாளிகளை குணமாக்கினார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான இறை சிந்தனையினுடைய நேரத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் சளைக்காமல் ஆண்டவருடைய வார்த்தையின்பால் அவர்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். நீங்களே அந்த சளைக்காத ஒரு நல்ல பேர் பெற்ற பாக்கியவான்களாக இருக்கிறீர்கள் என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம். அதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்படி ஆண்டவருடைய வார்த்தையோடு பயணிப்பது என்பது எல்லாருக்கும் ஒரு எளிதான காரியம் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை வந்து ஒரு கடினமான சூழலை வந்து அது கொடுத்துட்டே இருக்கும். அது என்ன சேலஞ்சிங், சவால் நிறைந்த ஒரு சூழலை நம்முடைய இறைவார்த்தை எப்போதுமே நமக்கு கொடுக்கும். அந்த சவால் நிறைந்த வார்த்தையை முதல்ல நம்ம என்ன செய்யணும், ஜெயிக்கிறதெல்லாம் அப்புறம் முதல்ல என்ன செய்யணும், கேட்கணும், காதில் கேட்கணும். ஒரு சில ஃபாதர்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ கூட சொல்லுவாங்க, பைபிளை நீங்கள் கோயிலுக்கு எடுத்துகிட்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா நீங்கள் நற்செய்தி வாசிக்கும் போது அப்படி எடுத்துகிட்டு வந்தாலும் அதை எடுத்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் எல்லோரையும் பார்க்க சொல்கிறோம். ஏன் அவங்க பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த பழமை காலத்தில் நம்முடைய முந்தைய காலங்களில் இந்த இறைவார்த்தை வந்து எல்லாராலும் வாசிக்கப்பட முடியாது, எல்லாருக்கும் வாசிக்க தெரியாது. அப்போ இந்த இறைவார்த்தையை என்ன செய்யணும்னு நமக்கு லிட்டர்ஜி வழிபாடு சொல்லி கொடுக்குதுன்னா, இறைவார்த்தையை நம்ம கேட்கணும் அப்படின்றது தான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வழிபாட்டு முறைமை. டு ஹியர் த வேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த வார்த்தையை நம்ம கேட்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், நம்முடைய இதயங்களை திறக்கணும், காதுகளை திறக்கணும், அந்த வார்த்தைகளை உள்வாங்கணும். இதுதான் அதனுடைய அடிப்படை நோக்கம். அதனால் நம்ம பைபிளை வச்சுருந்த ஒரு வேலை எங்கிட்ட எங்கிட்ட புரட்டி டிஸ்ட்ராக்ட் ஆகும்னு சொல்லி ஒரு சில குருக்கள் வேண்டான்னு சொல்லுவாங்க. இப்போது இருக்கிற சூழலில் பைபிளில் எங்கே இருக்குது, எது எந்த பகுதி எங்கே வருதுன்னே தெரியாமல் நம்ம இருக்கிறோம். அதனால் நாங்கள் என்ன செய்கிறோம், இப்போ வரக்கூடிய நாட்களில் அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் பைபிளில் காதில் கேட்டுக்கிட்டு இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யணும், பைபிள்லையும் பாருங்கள், பைபிளை நீங்களும் வாசிக்க கற்றுக்கொள்ளுங்க, பைபிளுடைய அந்த காரியத்தெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க, புரட்டுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக் கொடுக்குறோம். இதுலேயும் ஒரு கற்றுக் கொடுத்தல் ஒன்று இருக்கிறதுங்கிறதுனால நம்ம இப்போ பைபிளை உங்களை ஆலயத்துக்கு எடுத்துகிட்டு வர சொல்லி பைபிளில் நீங்கள் ஒவ்வொரு நேரமும் திறந்து குருவானவர் எந்த பகுதியிலிருந்து வாசிக்கிறார், அதனால தான் 2-3 மக்களுக்காக அவங்க சொல்கிறாங்க எந்த பகுதி வாசிக்கிறாங்க அப்படின்னு. ஆகவே இது இன்றைக்கு அது ஒரு உயர்ந்த ஒரு நிலையிலே உதவி செய்கிறதுனால அதை செய்கிறோம். அதனால் ஆனால் அடிப்படை வழிபாட்டினுடைய அடிக்கோடு என்ன அப்படின்னா, டு ஹியர் த வேர்ட். பைபிளை பார்த்துட்டு இருந்துட்டு நம்ம கேட்காமல் இருந்துடக்கூடாது. நிறைய நேரம் பாருங்கள், பைபிள் வாசிப்போம், வாசிக்கும் போது நமக்கு எல்லாம் கேட்குற மாதிரியே தெரியும். ஆனால் நீங்கள் பைபிளை வாசித்த பிறப்பாடு உட்கார்ந்துட்டு இன்றைக்கி எதுலேருந்து பைபிள் வாசித்தார் ஃபாதர், நற்செய்தி வாசித்தாருன்னு நீங்கள் கொஞ்சம் அப்படி யோசித்து பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் நமக்கு அது ஞாபகம் வராது. எல்லாம் கேட்குற மாதிரி தான் இருந்திருக்கும். பார்த்திங்கன்னா நம்மளுடைய இதயத்தை வந்து விசுவாச தூங்க வச்சுருவான், அறிவை வந்து அவன் மட்டுப்படுத்திடுவான், வேறு எங்கேயாவது நம்மளை கொண்டுட்டு போய் வச்சுருவான். பூசை முடித்து நீங்கள் வெளியில் வந்து என்ன பிரசங்கம் சொன்னாங்க அப்படின்னு கேட்டாக்க நிறைய பேருக்கு அதை சொல்ல முடியாது. சொன்னார், நல்லா சொன்னார், நல்லா தான் இருந்துச்சு, கதையெல்லாம் ஞாபகம் வச்சுருப்பாங்க, கதை ஞாபகம் வச்சுருப்பாங்க. நாங்கள் பல இடத்துக்கு தியானம் கொடுக்க போகிறோம், சில நேரத்தில் போன இடத்துக்கே திருப்பி போயிடுவோம்.
அப்போ நான் நினச்சிட்டே போவேன், ஐயோ இந்த இதெல்லாம் நம்ம இந்த இடத்துல தியானம் போன தடவை கொடுத்துருக்கோம் பேசியிருக்கோமே அப்படிலாம் நினச்சிக்கிட்டு கொஞ்சம் பயந்துக்கிட்டு போவேன். ஆனால் மக்களுக்கு நம்ம சொன்ன எந்த கருத்தும் மனசுக்குள்ளே இருக்காது, எதை சொன்னாலும் புதுசாகவே தெரியும். இந்த கதை சொன்னால் மட்டும் கண்டுபிடிச்சிருவாங்க, ஃபாதர் நீங்கள் போன வருஷம் எங்கள் பங்குக்கு வந்தீங்க தானே அப்படின்னு, எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு, அந்த கதையை திருப்பி சொன்னீங்க நீங்கள் அப்படின்வாங்க. அப்போ கதைகள் நம்முடைய உள்ளத்தில் பதிகிற அளவுக்கு கருத்துகள் பதிய மறுக்கிறது. ஏன்னா பிசாசுக்கு கதையை பிரச்சனை இல்லை, கருத்து தான் ரொம்ப முக்கியம். அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய இதயத்தை ஊடுருவி பாய்கிறதான்னு பார்க்கணும். ஒரு சகோதரர் வந்து ஒரு நான் வந்து இந்த தலைமை பண்பை குறித்து பேசினேன், நான் தலைமை பண்பை குறித்து அன்புடன் ஃபாதர் ஆல்பர்ட் என்கிற நிகழ்ச்சியில் பேசியிருந்தோம். அதை பார்த்துட்டு ஒரு சகோதரர் எனக்கு ஒரு பாராட்டு செய்தியும் ஒரு விளக்க செய்தியுமாக ஒரு சின்ன ஒரு வீடியோ மெசேஜ் போட்டிருந்தார், அவரை பேசி போட்டிருந்தார். அவரை பாராட்டுகிறோம், நிறைய பேர் நீங்கள் எங்களுக்கு மெசேஜ் கொடுக்குறீங்க. அவர் ஒரு ஓப்பன் டாக் கொடுத்துருந்தாங்க. சார் என்ன சொன்னார் அப்படின்னா, பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படிச்சிருக்கிறாங்க நல்ல படிப்பு, ஆனால் கடவுளுடைய காரியத்தை அறிய முடியாது அவங்களால். கடவுளுடைய காரியத்தை அறியறதுக்கு படிச்சிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்களுக்கு ஞானம் அப்படிங்கிறத அவர் வலியுறுத்தினார். கடவுளிடமிருந்து வரக்கூடிய ஞானம் வந்து படித்தவங்களுடைய அறிவுக்குள்ளே போகிறது கிடையாது, அந்த அறிவு நிலை பார்த்து வேலை செய்கிறது கிடையாது, அது ஆன்மாவிலிருந்து வேலை செய்யக்கூடியது அப்படிங்கிறத அவர் சகோதரர் வந்து சொல்லியிருந்தாங்க. அது உண்மை, அதான் நாங்கள் சொல்கிறோம். யாக்கோபு 3வது அதிகாரத்தில் ரெண்டு விதமான ஞானம் இருக்குதுன்னு சொல்வேன். உலகம் தரக்கூடிய ஞானம், கடவுள் தரக்கூடிய ஞானம். யாக்கோபு 3:13 நீங்கள் வாசிச்சு பாருங்கள் வீட்டில். அந்த உலகம் தரக்கூடிய ஞானம்னா என்ன, அதுதான் படிப்பு. படிப்பு நம்ம இதுக்காக படிக்கிறோம், அதுக்காக படிக்கிறோம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் உலகம் எதுக்கு படிக்கிறோம், காசு சம்பாதிக்கணும். இன்றைக்கி நிறைய பெற்றோர்கள் அப்படி தான் கொடுக்குறாங்க, உலகத்தினுடைய படிப்பை நிறைவாக பிள்ளைகளுக்கு கொடுத்துட்றாங்க. வெரி குட், என் பிள்ளை அந்த ரேஞ்சில் போயிடுச்சு, ஓகே வெரி குட். எதற்கு அந்த படிப்பை கொடுக்குறோம், அந்த படிப்பை கொடுத்துட்டோன்னா நம்ம பிள்ளை வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு வார்த்தை, என் பிள்ளை நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணும்னா என்ன அர்த்தம், நல்லா இருக்கணும்னா என் பிள்ளை நல்லா ஒரு வேலைக்கு போகணும், இந்த படிப்பை வச்சு ஒரு பெரிய வேலை கிடைக்கணும், உயர்ந்த நிலையில் ஒரு வேலை, ஒரு பணி கிடைக்கணும். சரி, ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சு, ஒரு பணியை அமர்ந்துட்டார், அடுத்தது என்ன கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும், கை நிறையா சம்பளம் கிடைக்கும். அப்போ கை நிறையா சம்பளம் கிடைச்சோடனே அதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்த கேள்வி, அவங்க ஏன் காசு தானே இது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அவர்களுடைய பணத்தை அவர்கள் விரும்பும் விதமாக செலவு செய்ய பார்ப்பாங்க. அப்படி செலவு செய்கிற போது என்ன நடக்கும்னா, அவங்க அந்த கடவுளுடைய திட்டத்தை விட்டு வெளியில் போயிடுவாங்க. பாருங்கள், நாம் எதை கொடுத்தோம், பிள்ளைகளுக்கு நல்ல உலக அறிவை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டவங்கெல்லாம் கடைசியில் பிள்ளைகள் எங்கே கொண்டு போய்னா ராங் எண்டில் போய் நிப்பாட்டிடுவாங்க. அதற்காக படிக்கவே கூடாதுன்னு நம்ம சொல்லலை. அடுத்ததாக வரக்கூடியது உலக ஞானம் ஒன்று, அடுத்தது வர கடவுளிடமிருந்து வரக்கூடிய ஞானம். எப்போதுமே பேலன்ஸ் பண்ணணும், பேலன்ஸ் பண்ணி அந்த பிள்ளைகளுக்கு கடவுளுடைய ஞானத்தையும் கொடுக்கணும். கடவுளுடைய ஞானம் இருக்கிறவங்க உலக அறிவு இல்லாட்டினாலும், படிப்பினுடைய அறிவு இல்லாட்டினாலும், இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய இந்த கடவுளுடைய ஞானம் என்ன செய்யும், உலகத்தில் எப்படி செயல்படணும்னு அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். நிறைய படிக்காதவங்க நம் முன்காலத்தில் ரொம்ப பெரிய படிப்பு இல்லை, அவங்களுக்கு பட்டறிவுன்னுவாங்க, பட்டு அறிந்தவங்க, அவங்க உலகத்தினுடைய எல்லா காரியத்தையும் செய்து அறிந்தவங்க. அப்போ கடவுள் அந்த ஞானத்தின் வழியாக அவங்கள வழி நடத்திட்டு இருந்தார். அவங்க சொல்லுவாங்க, இது இப்படி தான் சொல்லுவாங்க. எங்கள் அம்மாவும் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் நான் இன்றைக்கி சாயந்தரம் மழை பெய்யும் பான்வாங்க, நான் நீங்கள் என்ன தீர்க்கதரிசியா அப்படின்வோம். அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட்டை பார்த்துட்டாங்கன்னா அந்த பாயிண்ட்லேருந்து அவங்க சொல்லுவாங்க, அதே மாதிரி மழை பெய்யும். அப்போ நாங்களும் ஆச்சரியமாக பார்ப்போம், எப்படிமா இது அப்படின்னு. அவங்களுடைய அந்த காலத்தில் அவங்க கடந்து வரக்கூடிய ஒரு அனுபவ படிப்பு, அது அனுபவ படிப்பும் கடவுளிடமிருந்து வெளிப்படுகிற ஞானமும் இணைந்து இருக்கிற போது அவங்க உலக படிப்பையெல்லாம் தாண்டினவங்களாகவே இருப்பாங்க. அது எதுக்காக இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி எதுக்கு இந்த பைபிளை படிக்கணும், எதுக்கு இந்த இறைவார்த்தையை நம்ம வந்து கேட்கணும் அப்படின்னு நிறைய பேர் இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு இது தானே அப்படின்ட்டு வெளியில் போயிடுறாங்க. இல்லை, அப்படி இல்லை, நீங்கள் இதை கேட்டிங்கன்னா தான் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கடவுள் ஞானம் பெருகும். அதுக்காகத்தான் இந்த இறை செய்தியை உங்களுக்கு என்ன செய்கிறோம், ஜூஸாக அரைச்சி நாங்கள் உங்ககிட்ட கொடுக்குறோம். ஒரு பழத்தை வந்து உரித்து சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும், அதனால தான் இந்த மாதிரி மறையுறைகளில் ஒரு சரத்து அந்த பைபிள்லேருந்து சொல்லப்பட்டுருக்கிற வாசகங்களுடைய அந்த நிலையை நாங்கள் என்ன செய்கிறோம், சுருக்கி
எல்லாம் பிசைந்து ஒரு ஜூஸாக எடுத்து தான் உங்கள்கிட்ட கொடுக்குறோம். அப்போ நீங்கள் உள் வாங்கி கொள்ளணும். இது இப்படி இருந்தால் இப்படி தான். இப்போ நான் வந்து இந்த இடத்துலேருந்து பேசுகிற போது என்னுடைய எண்ணத்தை நம்ம வைக்கக்கூடாது. ஒரு குருவானவர் வந்து தன்னுடைய எண்ணத்தையோ தன்னுடைய அந்த பேக் தாட்டில் ஓடிக்கிட்டு இருக்கிற சில உணர்வுகளையோ இந்த பிரசங்கத்தில் வச்சாக்க பிரசங்கத்தை ஆண்டவர் ஜெயிக்க விட மாட்டார். அந்த மாதிரி பிரசங்கங்கள் வந்து மக்கள் மனசுக்குள்ளே போகவே போகாது. எப்போ இறைவசனம் அதில் இருக்கிற இறை வார்த்தையாக பகிரப்படுகிறதோ அப்போ தான் ஆவியானவர் அதுக்குள்ளிருந்து செயலாற்றுவார். அது உண்மை. ஆகவே தான் சொல்கிறோம், நீங்கள் அப்பேற்பட்ட இறை வார்த்தைகளுடைய அடங்கிய செய்திகளையாவது கேட்டு என்ன செய்யணும், நீங்கள் உங்களை பக்குவப்படுத்தி கொள்ளணும். நம்முடைய ஆத்மாவில் நான் இப்படிப்பட்ட பேலன்சிங்காக இருக்கிறேன்னா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு ஜிம் பர்சன், ஜிம்னால் தெரியும் தானே, நல்லா அந்த கைகாலெலாம் இதில் போய் ஜிம்மில் போய் நின்று கைகாலெலாம் இழுத்து வேலையெல்லாம் செஞ்சு பாடியெல்லாம் அப்படி பும்முன்னு வச்சுருப்பாங்க. அப்படி ஒரு நண்பரை சந்தித்தேன். அப்போ அவருக்கு வந்து இந்த இரண்டு செஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லா அப்படி கும்முன்னு இருந்துச்சு. நிறைய ஃபாதர்ஸும் இப்பெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க, இந்த மாதிரி மக்கள் மத்தியில் போய் சும்மா அப்படி சொங்கி மாதிரி நின்று நல்லா இருக்காதுன்ட்டு கும்முன்னு நிற்கிறதுக்காக. நிறைய பேர் எங்கள் செமினார்லாம் நல்லா தம்ஸ்அப்லாம் எல்லாம் இந்த தண்டாலெலாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க, இந்த வெயிட்டெல்லாம் தூக்குவாங்க. எனக்கு கொஞ்சம் ஆசையாக தான் இருக்கும், நாலு தடவை தூக்குனா அப்புறம் கை தூக்க வராது. அதனால் உயிர் வாழ்கிறதுக்கு எதையாவது உண்டு சாப்பிட்டுட்டு செய்ய வேண்டிய வேலையை செய்வோமேனு அதிலெல்லாம் அதிகமாக போகலை நாங்கள். அப்படி ஒரு நண்பரை சந்தித்தேன். அப்போ அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்க போது சொன்னார், எப்படி இதை நீங்கள் வந்து இப்படிலாம் செய்கிறீங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம், நிறைய சொன்னார், அதில் ஒரு சின்ன விஷயம், அதாவது இந்த சைடு 10 அடித்தா வெயிட் அடித்தாக்க இந்த சைடு 10 அடிக்கணும். ஏன்னா அப்போ தான் பேலன்ஸிங்காக இருக்கும். இல்லைனா ஒரு பக்கம் பெருசாகி ஒரு பக்கம் வளர்ச்சி இல்லாமல் அந்த தசையினுடைய வளர்ச்சி குறைந்து காணப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு வந்து அந்த இது பேலன்சிங் இருக்காது. அதனால் அவங்க சொல்கிறாங்க, இந்த சைடு இப்படி வெயிட் கொடுக்கும்போது இந்த சைடு ஈக்குவலாக கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார். அதே மாதிரி தான் நான் பார்க்குறேன். இந்த ஞானம் அப்படிங்கிற நிலையிலையும் உலகத்தில் நம்ம ஒரு வெயிட்டேஜ் கொடுக்குறோம் அப்படின்னா கடவுளுடைய ஞானத்திற்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுக்கணும். அதை கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிள்ளைகள் நிலைத்தடுமாறி போய் ஒரு நேரத்தில் முட்டிக்கிட்டு நிற்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய வெளிப்பாடுகள் நடக்கும். அவங்க காதல் பண்ணுறது, வீட்டை பெற்றோர்களை மதிக்காமல் செயல்படுறது, இந்த மாதிரியான காரியங்கள் குழப்பங்கள் எல்லாம் வந்துடும். குடும்பம் அப்படியே நீங்கள் திருமணம்லாம் செய்து வச்சாலும் அந்த திருமணத்துக்குள்ளே போராடுவாங்க, வெற்றியடைய மாட்டாங்க. நல்ல பிள்ளைகள் தான், நம்ம கெட்ட பிள்ளைகள்னு சொல்லவே இல்லை. அவங்களுக்கு என்னென்னா இது கடவுளுடைய ஞானம் என்பதை அறிய முடியாத நிலையில் அவங்க நிற்பாங்க. எது ஞானத்தினுடைய வெளிப்பாடு, எது ஞானமான காரியம் அதை தெரியாது அவங்களுக்கு. அப்போ தான் என்ன செய்வாங்க, பெற்றோர்கள் பின்னாடி பேக்கிங் போவாங்க, நம்ம பேக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்கள போய் இப்படி பண்ணு அப்படி பண்ணு. அப்போ பார்த்தீங்கன்னா டூ மெனி குக்ஸ் ஸ்பாயில் த புரூத்துன்னுவாங்க இல்லையா. அப்போ அவங்க குடும்பத்தை அவங்க வழி நடத்த தெரியாமல் தவிக்கிற போது நாம் போய் இன்னும் சில பேர் சேர்ந்து இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு அந்த டோட்டல் ஃபேமிலி அட் லாஸ்ட்டு ஃபைனலி எல்லாமே முடிஞ்சிடும். ஆகவே தான் சொல்லுகிறோம், நம்ம எதை கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு நம்ம ஒதுங்கி நிற்கணும். நிறைய பெற்றோர்களுக்கு இந்த அறிவுரையை தான் நாங்கள் கொடுத்துட்டே இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி கூட பாருங்கள், ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை செய்கிறார். நம்மளுடைய நற்செய்தியில் பார்க்குறோம், இயேசு பன்னிருவரையும் ஒன்றாக வரவழைத்து பேய்களையெல்லாம் அடக்கவும் பிணிகளை போக்கவும் வல்லமையும் அதிகாரமும் அவர்களுக்கு கொடுத்தார். பார்த்தீங்களா, அவர் உட்கார வச்சு பேசிக்கிட்டே இருக்கல, நீங்கள் ஒன்றும் நீ எல்லாம் நான் சொல்கிறபடி செய், ஒருத்தவங்க கூட ஒன்றும் மாற்றி செஞ்சிடப்படாது அப்படின்னு சொல்லி அவங்கள என்ன செய்கிற பேம்பர் பண்ணிக்கிட்டே இருக்கல. அவர் ஓரளவுக்கு சொல்லி கொடுத்துட்டு என்ன செய்துட்டார், யூ கோ அஹெட் அப்படிங்கிறார். அப்போ பேய் இது இந்த வசனத்தில் வரக்கூடிய சில அடையாள சொற்களை நம்ம வந்து ஹைலைட் பண்ணுறோம் பாருங்கள். பேய்களை அடக்க, பேய்களை அடக்க. நிறைய பேர் வெளியில் இருக்கிற பேயை குறித்து கவலைப்படுறதை விட வீட்டுக்குள்ளே இருக்கிற மனுஷங்களெல்லாம் பேய்களாக பார்க்குறாங்க, பேய்களாக பார்க்குறாங்க. ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறேன், ஒரு குட்டி பையன் ஓடி வரான், உடனே வீட்டில் இருந்த ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அப்பா அம்மா இல்லை வேறு ஒருத்தவங்க, இந்த பார்த்தீங்களா பிசாசு குட்டி வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. குழந்தைகளெல்லாம் நம்ம அப்படி சொல்லக்கூடாது. சில பேர் மாமியாரை பிசாசாக பார்க்குறது, மருமவளை பிசாசாக பார்க்குறது, சில பேர் வீட்டுக்காரரை பிசாசாக பார்க்குறது, பொண்டாட்டியை பிசாசாக பார்க்குறது. ஒருத்தர் சொன்னார், வீட்டுக்குள்ளேயே போக முடியல ஃபாதர், ஏன்பா அப்படின்னு, என்ன பிரச்சனை அப்படின்னு, பேய் மாதிரி கத்துறா ஃபாதர், அதனாலே வெளியிலே தங்கியிருக்கிறார் அவர் தேவ பிள்ளைகளே. அதனால் பாருங்கள், இன்றைக்கி பேய்களை அடக்கணும்னு நம்ம உடனே பக்கத்தில் இருக்கிற நம்முடைய கணவனையோ மனைவியையோ நாம் பார்க்கக்கூடாது. அவருடைய வார்த்தை பாருங்கள், பேய்களை அடக்க, அந்த வார்த்தை அடக்கிறது.
பிணிகளை போக்க வல்லமை அதிகாரம் கொடுக்கப்படுறது. ஆண்டவரை பாருங்க, இது ரெண்டையும் செய்கிறதுக்கு வல்லமையும் அதிகாரமும் அவர்களுக்கு கொடுத்தார். பாருங்க, நல்ல வார்த்தை இது. வல்லமையும், வல்லமை அப்படின்னா ஒரு வார்த்தை தான், ஒரே ஒரு வல்லமை தான். அதிகாரம்னா ஒரே அதிகாரம் தான். வல்லமைகளையும் அதிகாரங்களையும் அப்படி இல்லை, வல்லமை அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைன்னு சொல்லுகிற போது வார்த்தைகள் அப்படின்னு நம்ம சொல்கிற ஆண்டவரின் அருள்வாக்கு, ஆண்டவரின் அருள்வாக்குகள், வேர்ட்ஸ் ஆஃப் த லார்ட் இல்லை, வேர்ட் ஆஃப் த லார்ட். பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று, அவர் கொடுக்குற அதிகாரங்களும் ஒன்று தான். வல்லமை, அதிகாரம், எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே பாயிண்டில் தான் அது நிறைவடைந்திருக்கிற. அப்போ இயேசு சுவாமி பேய்களை அடக்க, பிணிகளை போக்க அவங்களுக்கு அத்தாரிட்டி கொடுக்குறாரு. ஹி கமிஷன்டு தம் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டு, கமிஷன். இப்போ எங்களுடைய மறை மாவட்டத்திலலாம் பைபிள் கமிஷன், எஸ்சிஎஸ்டி கமிஷன், ஒகேஷன் கமிஷன் அப்படின்னு நிறைய கமிஷன் இயங்கிக்கிட்டு இருக்கும், மேரேஜ் கமிஷன் அப்படின்னு. இப்போ இந்த கமிஷன் அப்படின்னா என்ன, அந்த கமிஷன் தான் வந்து ஆணையிடுகிற ஒரு தளமாக இருக்கிறது. அந்த ஆணை, அதாவது ஆங்கில தமிழில் சொல்லணும்னா விவிலிய ஆணையகம் அப்படின்னு சொல்லுவாங்க. விவிலிய ஆணையகம், விவிலியம் குறித்த ஆணைகளை மறை மாவட்டத்துக்கு அவங்க தான் பிறப்பிக்கணும். நடக்குதாங்கிறது அடுத்த வேலை, அடுத்த பிரச்சனை. ஆனால் அதுதான் அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு டயசிஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கமிஷன்லாம் தான் ஹார்ட் ஆஃப் த டயசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க தான் என்ன செய்வாங்க, திட்டங்களை தீட்டி இந்த விவிலிய பணிக்குழு, விவிலிய ஆணையகம், அவங்க இந்த ஆணைகளை பிறப்பிப்பாங்க. அதுக்கு தான், அதனால தான் அந்த கமிஷனுங்கிற வார்த்தை போடப்பட்டு கமிஷனர் அப்படின்னு சொல்கிறோம். ஆணையிடுவார் அவர், கமிஷனர்னால் ஆணையிடுபவர். இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு இந்த வார்த்தையை தான் அங்கே பயன்படுத்துகிறாங்க. கமிஷன்டு தம், வல்லமை அதிகாரத்தை கொடுக்குறாரு. அப்போ அந்த ஆணையிடுகிறார் கடவுள், அதை ஆணையாக கொடுக்குறார். இப்போ பாருங்கள், இரண்டாவது காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, இறையாற்றி பற்றிய இறையாற்றி பற்றி பறைசாற்றவும், உடல்நலம் குன்றியோரின் பிணி தீர்க்கவும் அவர்களை அனுப்பினார். இந்த இடத்துல வேறு வார்த்தையே எதுவுமே இல்லை பார்த்தீங்களா, ஒரே ஒரு வார்த்தை இருக்குது, என்னென்னா அனுப்பினார். ஹி சென்ட் தெம், ஆங்கிலத்தில் சொல்லணும்னா அப்போஸ்தல் அப்படின்னா என்ன, டு சென்ட். அப்போஸ்தல் அப்படின்னா அப்போஸ்தலர்கள்னு சொல்கிறோம். அப்போஸ்தலர்கள்னால் என்ன அர்த்தம்னா அனுப்பப்பட்டவர்கள்னு அர்த்தம், அவ்வளோதான். அப்போ பாருங்கள், இன்றைக்கி நம்மளையும் ஆண்டவர் அப்போஸ்தலர்களாக கூப்பிட்டுருக்கிறார், திருத்தூதர்களாக கூப்பிட்டுருக்கிறார். தூதர்னா யார், ஒருத்தர் சார்பாக போய் பேசுகிறவங்களுக்கு பேர் தான் தூதர். அப்போ திருத்தூதர், அந்த திருங்கிறது கடவுளுடைய மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தை. அப்போ நம்ம எல்லோருமே திருத்தூதர்களாக மாறத்தான் ஆண்டவர் நம்மளை கூப்பிட்டுட்டே இருக்கிறார். அப்போ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த காரியம் என்னென்னா அனுப்புகிறார் கடவுள், நம்மளையும் அனுப்புகிறார் உலகத்துக்குள்ளே. அன்னைக்கு திருத்தூதர்களை அனுப்புனார், இன்றைக்கி நம்மளையும் அவர் அனுப்புறதுக்கு நீ தயாராக இருக்கிறியா, அதுக்கு தான் இந்த வார்த்தை அனுபவம் நமக்கு கொடுக்குறாரு. சும்மா வந்து ஆல்பர்ட்டை கூப்பிட்டு உட்கார வச்சு நீ பேசுப்பா, எல்லோரும் இந்த கதா கலாச்சியம் கேட்குற மாதிரி கேட்டுட்டு போட்டோம் அப்படின்றதுக்காக நாங்கள் பேசலை. நிறைய பேர் என்ன செய்வாங்களா, அந்த கதா காலச்சி இந்த கிராமத்துலலாம் வந்து பழைய காலத்து கதைகள், புராண கதைகள் எல்லாம் கதைகள் நாடகங்களாக போடுவாங்க. அப்போது சொற்பொழிவுகளாக ஆற்றுவாங்க. அப்போ என்ன செய்வாங்க, ஊரில் இருக்கிறவங்களாம் போய் உட்காந்து கேட்பாங்க. கிரேக்க நாட்டில் ஒவ்வொரு கிரேக்க தத்துவியலாளர்களெல்லாம் வந்து அவங்கவுங்களுடைய கருத்தை பேசுவாங்க. அப்போ எல்லோரும் கேட்பாங்க உட்காந்து. அப்போ எந்த கருத்து நல்லா இருக்கோ எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அப்போ அந்த கருத்து கருவூலமாக கிரேக்க தேசம்லாம் இருந்ததுங்கிறது நம்ம எல்லாம் தெரிஞ்சது. அந்த ஊரில் தான் இவர் பவுலடியார் போய் கோயிலில் இருந்த தலையெல்லாம் கடவுளெல்லாம் பார்த்துட்டு போய் கடைசியில் தலையில்லாத ஒரு சிலையை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் அறியாத தெய்வம்னு எழுதியிருக்கிறீ, அந்த தெய்வத்தை சொல்லி பற்றி பேசத்தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னார். அப்போ எதை நான் அங்கே சொல்ல வரேன்னா, அவர்களுடைய தேடல், நிறைய தேடுவோம், எவ்ரி திங் லெட்டஸ் புட் இன்சைட் அப்படிங்கிற ஒரு உணர்வு. இன்றைக்கி அந்த மாதிரியான உணர்வுக்காகவா கடவுள் இப்படி இறைவாக்கினர்களை எழுப்பி, நீதி தலைவர்களை எழுப்பி, ஆண்டவருடைய தூதுவர்களை எழுப்பி பேச வைக்கிறாரு அப்படின்னா அதுக்காக இல்லை. தயவு செய்து, இன்றைக்கி ஒரு உலகம் அப்படி தான் மாறிக்கிட்டு இருக்குது. நிறைய பேர் பேசுகிறாங்க, எல்லோரும் இறைவசனத்தை பேசுகிறாங்க, ஆனால் மாற்றம் நடக்கிறதில்ல. எல்லோரும் கேட்டுட்டு என்ன செய்கிறாங்க, கை தட்டிட்டு வெரி குட், அவர் சூப்பராக பேசினார், இவர் இவர் கொஞ்சம் பரவாயில்ல, இன்னும் ரொம்ப சொல்ல முடியாது, மார்க் போட்டுட்டு போயிடுறோம். இன்றைக்கி நிறைய இடத்துல அதுதான் நடக்குது. மாற்றத்திற்கான ஒரு களமாக இந்த இடம் இருக்கிறதா, இப்போ கேட்குற இறைவசனம் என்னை எப்படி மாற்றுதுங்கிறத நம்ம உணர்கிறோமா,
அப்படி உணர்கிற பிள்ளைகள் தான் யாருன்னா உண்மையான இதயத்தை திறந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க. நீங்கள் இப்போ இந்த இறைவசனத்தை கேட்கும்போது உங்களுக்குள்ளே நீங்கள் பயணித்து பார்க்கணும். இந்த பயணம் இன்டீரியர் பயணம்னு சொல்லுவோம். உள்ளுக்குள்ளே நம்ம பயணிக்க, வெளியில் எவ்வளோ தூரம் வேணாலும் பயணிச்சிடலாம். ஆனால் ஒரு மனுஷன் தனக்குள்ளே பயணிக்கிற அந்த செல்ஃப் ட்ராவலிங் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். உங்களால் உட்கார் ஒரு அமைதியாக உங்கள் மனசை கட்டுப்படுத்தி உட்கார முடியாது. ஏன்னா உங்கள் மனசு எங்கேயோ கூட்டிக்கிட்டு ஓடும். குட்டி பிள்ளைகளெல்லாம் நம்ம ஆன்லைனில் இப்போ உட்கார வைக்க முடியல, ரொம்ப கஷ்டம். அதான் பெரியவங்களாம் சொல்லியிருக்கிறாங்க, மனம் ஒரு குரங்கு. குரங்கு எப்படி ஒரு இடத்துல உட்கார வைக்க முடியாதோ அதே மாதிரி மனசையும் உட்கார வைக்க முடியாது. ஆனால் அதை உட்கார வைக்கிறவன் தான் அவன் டேமர்னு சொல்கிறோம். மங்கியை டேம் பண்ணுறவங்க என்ன செய்வாங்க, உட்காருனா உட்காரும். அதுதான் அவருடைய திறமை. இப்போ நம்ம மனசை நம்ம திறமையாக ஆண்டு வழி நடத்தணும். இதை யோசினா அதை யோசிக்கணும், இதை செய்யணா நம்ம மனசை செய்யணும். அதுதான் வெற்றி. நம்ம மனசு செய்ய சொல்கிறபடியெல்லாம் நம்ம போய்கிட்டே இருந்தோம்னா நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. பேயை ஓட்ட முடியாது, நோயை நீக்க முடியாது. அப்போ சீடர்களுக்கு கடவுள் எந்த அந்த இதை அனுபவத்தை கொடுத்தாரு, அவர் எந்த அளவு அவங்கள தயார் செய்தார், எந்த விதத்தில் தயாரித்தார்னா இதில் தான். நான் சொல்கிற வரைக்கும் உட்கார்ந்துரு, பேசாமல் உட்கார், அங்கே போய் உட்கார், இங்கே போய் உட்கார். ஆண்டவர் சொல்லுவார் இதை செய். அப்போ அவங்கள நெறிப்படுத்தினார், உள்ளத்தில் அவங்கள நெறிப்படுத்தி கடைசியில் என்ன செய்கிறாரு, இந்த பணியை கொடுத்து இலக்கை கொடுத்து ஓட வைக்கிறார். இன்றைக்கி நம்ம யோசித்து பார்ப்போம். சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, மனசு ஒரு குரங்கு மாதிரி அப்படின்னு ஃபாதர் சொல்லியிருக்கிறாருன்னு ஒரு குரங்கு கதை சொல்கிறேன். குட்டி பிள்ளைகளுக்கெல்லாம் அப்பெல்லாம் ஃபோன் பண்ணி மெசேஜெல்லாம் போடுறாங்க, என்ன ஃபாதர் நீங்கள் இப்போல்லாம் ஒன்றும் குறை கதையெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. எல்லா நேரமும் கதை சொல்லிக்கிட்டு இருந்தால் நம்ம கதை மட்டும்தான் நிற்கும், கடவுள் நிற்க மாட்டார் இல்லையா. பாருங்கள், ஒரு வீட்டில் ஒருத்தர் குரங்கு வளர்த்துருந்தார், அந்த குரங்கை நல்லா ட்ரெயின் பண்ணியிருந்தார். ஒருத்தர் வீட்டுக்கு வரார் விருந்தாளி, கதவை தட்டினார், கதவை பெல் அடித்தோடனையும் கதவை திறந்தோடனையும் ஒரு குரங்கு வந்து நின்றுச்சு. அந்த குரங்கை பார்த்த உடனே அவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா குரங்கு வந்து நிற்கிதுன்னா, அது கையில் ஒரு பிளக் கார்டு வச்சுருக்குது, ஒரு வரவேற்பு கார்டு, வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கையை காட்டி கூப்பிட்டுச்சு. உடனே அவரும் அப்படியே குரங்குக்கு பின்னாடி போனார், ரொம்ப ஆச்சரியம், கரெக்டாக வெல்கம்னு சொல்லி கூப்பிடுதே. அப்புறம் அடுத்த பிளக் கார்டு எடுத்து காட்டுச்சு, ப்ளீஸ் பி சீட்டட், சோஃபாவை காட்டுச்சு. உடனே அவர் போய் சோஃபாவில் உட்காந்துட்டு மெய் சிலிர்த்து போயிட்டார், குரங்கு எல்லாம் செய்தப்பா, புள்ள மாதிரி இருக்குதே, யூ வாண்ட் காஃபி ஆர் டீ அப்படின்னு ஒரு பிளக் கார்டை காட்டிச்சு. அவர் காஃபி அப்படின்னார், கரெக்டாக போய் காஃபி ஃப்ளாஸ்க்கை திறந்து காஃபி ஊற்றி கொண்டு வந்து கொடுத்துச்சு. வீட்டுக்கு ஓனர் வர வரைக்கும் குரங்கு தான் அட்டன் பண்ணிச்சு அவரை. மெய் சிலிர்த்து அவர் அந்த குரங்கை பார்த்துட்டு அப்படியே உட்கார்ந்துருந்தார் பாருங்கள். அதுக்குள்ளே வீட்டுக்கார் வந்துட்டார். வந்த வீட்டுக்கார் என்ன பண்ணார், ஒரு குச்சி எடுத்து அந்த குரங்கு தலையில் ஒரு டொன்னுன்னு ஒரு அடி போட்டுட்டார். நொட்டுன்னு வச்ச உடனே அது குரங்கு ஓடி போய் மீண்டு போய் ஓரமாக உட்காந்துக்கிச்சு. திருப்பி கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டே இருந்தாங்க பாருங்கள், அந்த குரங்கு நடுவில் வந்துச்சு. திருப்பி குச்சி எடுத்து தலையில் ஒன்று வச்சார், திருப்பி போய் உட்காந்துக்கிச்சு. இப்படி ரெண்டு மூணு தடவை அடித்தோடனே வந்த விருந்தாளிக்கு கோவம் வந்துருச்சு, சார் அந்த குரங்கு ஏன் சார் அடிச்சிட்டே இருக்கிறீங்க, அடிக்காதீங்க சார் அப்படின்ட்டார். குரங்குக்கு சப்போர்ட் பண்ணிட்டார். நான் நம்மளும் நிறைய நேரம் சப்போர்ட் பண்ணுவோம் குரங்குக்கு, ஏன் தெரியுமா, விருந்தாளியாக இருந்து நம்மளாம் சொந்தக்காரங்களாக இருந்தால் சப்போர்ட் பண்ணுவோம், குரங்கில் இருந்தானே நம்மளாம் வந்தோம், அது மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணிட்டார். அவர் உடனே சரி ஓகே நீங்கள் சொல்கிறீங்க நான் அடிக்கலைன்னு குச்சி வச்சுட்டார். கொஞ்ச நேரத்தில் குரங்கு தாவி தாவி போய் அவர் பக்கத்தில் உட்காந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் அவருக்கு ஒரே சந்தோஷம், பார் புள்ள மாதிரி வந்து உட்காருதே, தடவி கொடுத்தார். கொஞ்ச நேரத்தில் குரங்கு தாவி மடியில் வந்து உட்காந்துக்கிச்சு. அவரும் சே என்ன குழந்த பிள்ளை மாதிரி இப்படி பயங்க பயப்படாமல் வந்து உட்காருதே அப்படி தடவிட்டே இருந்தார் பாருங்கள், தப்புக்குன்னு தோளில் உட்காந்துருச்சு. தோளில் உட்காந்த குரங்கு கொஞ்சம் நேரத்தில் தலை மேலே ஏறி உட்காந்துச்சு. தலையில் உட்காந்த குரங்கு என்ன செய்யும், என்ன செய்யும் உங்களுக்கு தெரியும் தானே, கேமராமேன்கிட்ட கேட்போமா, கேமராமேன் என்ன செய்யும், அவர் தெரியாதுங்கிறாரு, ஏதாவது சொல்லி மாட்டி விட்டுருவோம் இந்த சாமியார் அப்படின்னு. நீங்களாம் கரெக்டாக சொல்லிடுவீங்க, பேன் பார்க்கும். இதெல்லாம் தெரியும் பாருங்கள், நம்ம ரிலேட்டிவ் செய்கிறது நமக்கு தானே தெரியும். அப்போ பேன் பார்க்க ஆரம்பிச்சிருச்சு, அது முடிய என்ன செஞ்சு படுக்குன்னு பிடுங்கிருச்சு. பிடுங்கினோடனே அவருக்கு வலி தாங்க முடியாமல் ஜிப்போ அப்படின்னு, ஏன்னா அவர் தலையில் ஏறி உட்காந்தோடனே அவருக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. அவர் பேசிக்கிட்டே இருந்தார் ஓனர், அப்படின்னா முடிய பிடுங்கினோடனே அவருக்கு வலி தாங்க முடியாமல் ஜிப்போ அப்படின்னு குரங்கை தட்டி விட்டார். குரங்கு கீழே வந்து உழுவுது தப்புன்னு. அப்புறம் அவர் என்ன செய்தார், குச்சி எடுத்து திருப்பி நொட்டுன்னு ஒரு அடி வச்சார், அது திருப்பி தலையை தடவிக்கிட்டே போய் அங்கே உட்காந்துச்சு. அப்போ தான் சொன்னாராம், சார் இப்போ தெரியுதா எதுக்கு நான் அடித்தேன் அப்படின்னு.
அப்படி இந்த மனசு எப்போதுமே நமக்கு என்ன செய்யணும்னா நம்ம அதை தட்டி வச்சுக்கிட்டே இருக்கணும். அது சொல்லும் பறந்து போ அப்படி சொல்லும், நம்ம பறந்து உடனே போயிடக்கூடாது, அதை போய் எடு அப்படி சொல்லும். சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த செய்தி சொல்கிற எந்திரிச்சு அங்கே ஓடு அப்படின்னு சொல்லும். ஜெபம் பண்ணும்போது நம்ம எந்திரிச்சு போகக்கூடாது, நம்ம உட்காரணும். ஏதோ தண்ணி தாகம் போல் அடிக்கிறது போல் தெரியும், உடனே ஓடி போய் தண்ணி குடிக்கக்கூடாது. நோ, ஜெபம் முடிச்சுட்டு தான் நான் போவேன் அப்படி சொல்லணும். அப்படி சொன்னீங்கன்னா நீங்கள் உங்கள் குரங்கு உள்ளே இருக்கு இல்லையா அதை கண்ட்ரோல் பண்ணுறீங்க. இல்லைன்னா குரங்கு உடனே கண்ட்ரோல் பண்ணுதுன்னு அர்த்தம். நீ குரங்கு உடனே கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, மனசு தான் சொல்கிறேன் குரங்குன்னு. மனசு நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, நாம் தான் மனசை கண்ட்ரோல் பண்ணணும். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் நமக்கு மனசை, இது சின்ன பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கே இதே பாடு தான். சின்ன பிள்ளைங்களுக்கு தான் சொல்லி நினச்சிடக்கூடாது. பெரியவர்கள் மனசை கண்ட்ரோல் பண்ண தெரியாத நிலையில் தான் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, தவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க வியாதியோடு. ஒரு வீட்டுக்கு போகிறேன், சுகர் பேஷண்ட்டு, ஃபங்க்ஷனு, எல்லாம் ஸ்வீட்லாம் வச்சுருக்கிறாங்க. அந்த சுகர் பேஷண்ட் சாப்பிடக்கூடாது, அதனால் அவங்க எல்லாம் பார்த்து பார்த்து தள்ளி வைக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு பாவமாக இருக்குது, உடனே பரவாயில்ல கூட ஊசி போட்டுக்கலாம் கொண்டா அப்படின்னு அவர் வாங்கி சாப்பிட்றாரு. ஒரு தடவை எங்கள் ஆயர் இல்லத்தில் நாங்கள் உட்காந்து சாப்பிட்டோம். ஒரு ஃபாதருக்கு சுகரு ரொம்ப ஹெவியாக இருக்குது எங்களுக்கு தெரியும். நான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன், அவர் கடலை மிட்டாயை எடுத்து எடுத்து திங்கிறாரு மடக்கு மடக்குன்னு. பக்கத்தில் உட்காந்துருக்க ஃபாதர், ஏ அந்த சட்டியை எடுத்துட்றான், அந்த டிரைவர் எடுது கடலை முட்டா எடுத்து இப்படி வை அப்படிங்கிறார். அவருக்கு சாப்பிடக்கூடாது, இவன் இழுத்து இப்படி வச்சுக்கிட்டார் அந்த ஃபாதர். இவர் என்ன செய்கிறாரு, ஆல்பர்ட்டு அதை எடுங்க அப்படிங்கிறாரு. எனக்கு அவர் அந்த சாமியார் விட மாட்டேங்கிறாரு டிரைவர். ஒரே சங்கடம், அப்படியே விட்றாதே அவர் கேட்குறாருப்பா அப்படின்னாலும் அவர் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறாரு. இவர் சாப்பிடக்கூடாது தான், பட் அவங்களால முடியல. பாருங்கள், அந்த மனசை கண்ட்ரோல் பண்ண முடியல. இன்றைக்கி எல்லாத்துக்கும் அந்த பிரச்சனை இருக்குது, இல்லைன்னு சொல்லலை, நம்ம போராடணும். பாருங்கள், இன்றைக்கி ஆண்டவர் அந்த அனுபவத்தை கொடுத்துருந்ததுனால தான் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த அனுபவத்துக்குள்ளே செயலாற்ற போகிறாங்க. பேய்களை ஓட்டுறது அப்படின்னா சாதாரண காரியம் கிடையாது. நாங்கள் அந்த முயற்சியெல்லாம் நிறைய நேரம் ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்குறார். எங்களுக்கும் கஷ்டப்படுறவங்க வரும்போது நாங்கள் அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாள், ரெண்டு நாள், மூணு நாள், நாலு நாள் நம்ம ஜெபிக்கணும். ஐந்து நாள் போராடணும்னா ஐந்து நாளும் போராடணும். ஆண்டவர் சொன்னோனே ஓடிச்சு, நம்ம சொன்னோனே ஓடாது. ஏன்னா அது பேய், தீ ஆவி, சொன்னபடி கேட்டிருந்தா தான் ஒழுங்காக இருந்திருக்குமே, இப்போ மட்டும் கேட்குமா என்ன? அப்போ அதை என்ன செய்யணும், நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும். டிஸ்டர்ப் பண்ணணும்னா நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருடைய துதிகளை எல்லாம் எடுத்துகிட்டே இருப்போம், கரே முறைன்னு கற்றுவோம். அந்த கத்துறது அதுக்கு டிஸ்டர்ப்டாக இருக்கும். அப்புறம் என்ன செய்யாது, நான் போய் தொலைகிறேன்டா போங்கடான்ட்டு அது போகும். அப்போ என்னென்னா ஒரே இலக்கு வச்சு நம்ம ஜெபிச்சா தான் ஜெயிக்க முடியும். ஃபாஸ்டிங் இருக்கணும், அந்த நபரை விடுவிக்கணுங்கிற ஒரே இலக்கு வச்சு நம்ம ஜெயிக்க முடியும் போனால். அதனால தான் ஆண்டவர் பாருங்கள் இலக்கு என்ன இந்த இடத்துல அப்படின்னா, நற்செய்தியை இறையாற்றி பற்றி பறைசாற்றுறது தான் இலக்கு, நற்செய்தி அறிவிக்கிறது தான் இலக்கு. அந்த இலக்கை உறுதி செய்வதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இந்த பேய்களை ஓட்டுகிற, நோய்களை சுகமாக்குகிற அருமடையாள சக்தியை கொடுக்குறார். இது எதுக்கு அப்படின்னா, அவங்களுடைய பெருமையை காட்டுறதுக்கு இல்லை, நற்செய்தியை இவங்க அறிவிக்கிற நற்செய்தி உண்மையானதுங்கிற உறுதி செய்வதற்காக. அதனால தான் நீங்களும் இறையாட்சி தளத்தில் அந்த இறையாட்சியை பரப்புறதுக்காக செயல்பட்டீங்கன்னா நீங்கள் செய்கிற காரியத்தையும் ஆண்டவர் உறுதி செய்வார். இப்படி அற்புதங்கள் வழியாக, ப்ரைஸ் தி லார்ட், செய்து பாருங்கள். நீங்கள் உண்மையான ஒரு நற்செய்தியாளராக நிற்கணும். சில பேரெல்லாம் சொல்லுவாங்க நற்செய்தியாளர் போல இருப்பாங்க, அவங்க ஆண்டவர் பேரால் நான் பேய் ஓட்டுறேன்னு போனால் அடி வாங்கிட்டு வருவாங்க. அப்போது அவங்க சொன்னது பொய், அவங்க செய்கிறது பொய் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். பாருங்கள், இந்த நேரத்தில் இந்த ஆண்டவருடைய அந்த காரியம், அறிவிப்பு அப்படிங்கிற அந்த காரியத்தை உறுதி செய்கிறார் கடவுள் அருஞ்செயல்களால். இயேசு பயன்படுத்திய அந்த ஒரு யுக்தியை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். தீமையை அணைத்து விடு ஆண்டவர், டிசால்வ் த ஈவில், டிசால்வ் த ஈவில். அப்போ நம்ம வந்து இறையாட்சி தளத்துக்குள்ளே போகணும், ஆண்டவர் சொன்னதை செய்யணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், சும்மா வந்து அதையும் தொட்டுப்பேன் இதையும் தொட்டுப்பேன் அப்படின்னா வி ஆர் கண்டம்டு. ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் திருவழிப்பாடில், நீ ஒன்று சூடாக இரு, குளிர்ச்சியாக இரு. ஒன்று சூடாக இருந்தீங்கன்னா ஆண்டவர் பக்கம் நில்லு, இல்லையா இந்த ஆண்டவர் காரியத்தெல்லாம் செய்ய முடியாதுப்பான்னு ஓரமாக ஒதுங்கி ஓடிடு. நீ ரெண்டுக்கு நடுவில் ரெண்டு, எதை செய்தாலும் கடவுள் அட்ஜஸ்ட் பண்ணிப்பார், கடவுள் என்ன மன்னிக்க மாட்டாரா? கண்டிப்பாக மன்னிக்க மாட்டார். இந்த மாதிரி எண்ணத்தில் ஓடுறவங்கள நிறைய கிறிஸ்தவர் அல்லாதவங்க என்ன சொல்கிறான், உங்களுக்கு என்னங்க கவலை, பாவம் பண்ணிவிட்டு நீ போய் பாவ சங்கீதனம் பண்ணிடலாம், பாவம் செஞ்சுட்டு பாவ சங்கீதனம் பண்ணிடலாம். அப்படி அந்த லாஜிக்கே கிடையாது இங்கே.
பாவம் தெரியாத நிலையில் நம்ம பாவம் பண்ணுறோம், அதை மறுபடி உணரும்போது அந்த பாவத்திலிருந்து வெளியில் வரணும். சும்மா போய் வாரம் வாரம் ரெண்டு பாவத்தை நம்ம செஞ்சுட்டு போய் சொல்கிறதில்ல, அது கடவுள் விரும்புகிற காரியம் இல்லை. ரத்தம் சிந்தனும், உண்மையாக ரத்தம் சிந்தினீங்கன்னா உங்களுக்கு மனமாற்றம் வந்துடும், அந்த போராட்டத்தை ஜெயிக்கிறதுக்கான வல்லமை ஆண்டவர் கொடுப்பார். ஆக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க தீமையை வந்து அணைக்கணும், நம்ம தீமையை வந்து முற்றிலுமாக நீக்கணும். டிசால்விங்னா இல்லாமல் ஆக்கிறது. அடுத்தது பாருங்கள், நன்மையை வந்து அந்த இடத்துல நம்ம உயர்த்தணும். இதுதான் ஆண்டவர் செய்ய நம்மக்கிட்ட சொல்லிக் கொடுக்குறார். தீமையை நம்ம வெறுமனே போராடிக்கிட்டே இருக்கக்கூடாது, ஒரு பக்கம் நம்ம நன்மையை செய்யக்கூடிய அடையாளமாக மாறணும். சீடர்களுக்கு அதுதான் சொல்லப்பட்டது, நீங்கள் நற்செய்தியை அறிவிக்க போகிறீங்க, அது ஒரு நன்மையான காரியம். அப்போ அந்த நன்மையை செய்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யுங்க, இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறாங்களா அது முதல்ல கொடு. சாப்பாடு இல்லாதவனுக்கு சாப்பாடு கொடுக்காமல் நற்செய்தி அறிவிச்சின்னா அந்த நற்செய்தி போகுமா? போகவே போகாது. நம்ம நிறைய நம்மளுடைய தலங்கள்லாம் உணவு கொடுக்குறோம், எதுக்கு கொடுக்குறோம்? சும்மா சோறு போட்டு கூப்பிட்றதுக்காக இல்லைங்க, அது என்ன நிறைய குருக்கள் அந்த மாதிரி செய்யலை, எனக்கு நல்லா தெரியும். உணவு கொடுப்போம், ஆனால் நம்ம பாருங்கள், எல்லாருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை இருக்குது. பிள்ளைங்களுக்கு பசிக்கும், 8 மணி 9 மணி ஆகிட்டால் பசிக்கும், இவங்க சுகர் பேஷண்ட் பசிக்கும், எல்லாத்துக்குமே. அப்போ இவங்களுக்கு உணவு இல்லாமல் வெறுமனை நான் வந்து 10 மணி வரைக்கும் பல பல பலன் பொழந்துக்கிட்டு இருக்கிறேன்னா, அவங்க அப்புறம் போய் வீட்டில் போய் சமைச்சி சாப்பிட்டு பாருங்கள். ஒரு மனித நிலையில் நம்ம யோசிக்கணும். ஏசு யோசிக்கிறார், அவங்களுக்கு உணவு கொடுங்கள் அப்படிங்கிறார். இன்றைக்கி நாம் உணவு கொடுக்கறத ஒரு சில பேர் கேலி கூத்தாக மாற்றுறாங்க, சாப்பாடு போட்டு கூப்பிட்றாங்கன்னு. அவன் பேசிக்கிட்டு இருக்கட்டும், அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. நம்ம உணவு கொடுப்பது எதற்காகனா, அவர்கள் அந்த உணவை குறித்த கவலை இல்லாதபடி இருந்து ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே அவங்க தங்களை முழுமையாய் படைக்கணும் அப்படின்னு. அப்போது உணவு இல்லாத ஒருவனுக்கு போய் நீ நற்செய்தி அறிவிக்கக்கூடாது, அவனுக்கு முதல்ல உணவு கொடுக்கணும். உடை இல்லை, அவன் வெக்கப்பட்டு கிடக்கிறான், அவன் சமூகத்தில் ஒரு அனாதையை போல அங்கீகாரமற்ற நிலையில் இருக்கிறான், முதல்ல அங்கீகாரம் கொடு, அதுக்கப்புறம் நற்செய்தியை கொடு. நற்செய்தியை வந்து நம்ம ஆத்மாவுக்கு கொடுக்குறோம், ஆனால் அவங்களுக்கு முதல்ல நற்செய்தியோடு இணைந்த ஒரு அடையாளங்கள் உண்டு, அதை நம்ம கொடுக்கணும். அதை தான் ஆண்டவர் நமக்கு ஒரு எவ்வளோ ஒரு மனிதாபிமான நேயத்தோடு கூட அவர் சொல்லி கொடுக்குறாரு பாருங்களேன், எப்படி நீ செய்யணும் அப்படின்னு. நோயிற்று கிடக்கிறவன் போய் படுத்துருக்கிறவன் போய் நீ போய் பாவம் செஞ்சுருக்கிற அதனால தான் அப்படி படுத்து கிடக்கிற அப்படி சொல்லக்கூடாது. அவங்களுக்கு நம்ம ஆறுதலை கொடுக்கணும், அவங்கள நோயை நீக்கிறதுக்கு ஜெபிக்கணும். அப்போ அவங்க நோயிலிருந்து விடுபடுகிற போது ஆண்டவரை நோக்கி பார்ப்பாங்க. அப்போ விடுபட்டால் தான் பார்ப்பாங்களா அப்படின்னு இல்லை, அவங்களுக்கு அந்த நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கான உடல்நிலைகள் சரியாக இல்லாமல் அவங்களால ஜெயிக்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு, பெற்றுக்கொண்டதை சரியாய் கொடுக்க கற்றிருந்தனர் சீடர்கள். சீடர்கள் வந்து பாருங்கள், இயேசு வந்து இரண்டு இடத்துல இருக்க முடியாது பார்த்தீங்களா. பைலொகேஷன்னு ஒரு சில புனிதர்களுக்கெல்லாம் அந்த கிஃப்ட் இருக்குது, பைலொகேஷன் அந்தோனியாருக்கெல்லாம் இருந்துச்சுன்னு வரலாறுல படிக்கிறோம், பார்த்ததில்ல. எனக்கும் ஒரு ஆண்டவர் கிஃப்ட் கொடுத்தாருன்னா, இந்த நாட்டில் ஒரு ப்ரீச்சிங், அந்த நாட்டில் ஒரு ப்ரீச்சிங், இப்படியே போயிட்டே இருக்கலாம். ரொம்ப ஒரே உடம்பு வச்சுக்கிட்டு இங்கேயும் எங்கேயும் ஓடுறது கஷ்டமாக தான் இருக்குது, பரவாயில்ல ஆண்டவர்கிட்ட போட்டு வைப்போம். ஆண்டவர் இயேசுக்கிட்டே அந்த பைலொகேஷன் அவருக்கு இருந்துச்சு, அந்த வல்லமை இருந்துச்சு, ஆனால் அந்த வல்லமை அவர் எங்கேயுமே பயன்படுத்தினதாக நம்ம பைபிளில் படிக்கலை, எக்ஸாக்டாக அதில் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. கண்டிப்பாக ஆண்டவரால் முடிஞ்சிருக்கும், பைலொகேட் பண்ண முடியும், ஆனால் அவர் தன்னுடைய வல்லமையை வச்சுக்கிட்டு அவர் பைலொகேட் பண்ணி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கல, அந்த இடத்துல தான் அந்த வல்லமையை அவர் வெளிப்படுத்தக்கூடியவராக இருந்தாலும் அந்த வல்லமையை வெளிப்படுத்தாமல் யாரை பயன்படுத்துகிறாருன்னா, என் சார்பாக நீ போ அப்படின்னு சொல்லி தன்முகமாக மாறணும்னு சீடர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறார். நீ போய் எல்லா அதிகாரமும் உனக்கு நான் தரேன், தந்தை எனக்கு கொடுத்த அதிகாரத்தை நான் உனக்கு தரேன், நீ போய் செய். பாருங்கள் எவ்வளோ பெரிய மனசு. பைலொகேஷனை விட இதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக நான் பார்க்குறேன். ஆண்டவர் இதை தான் செய்துட்டு நம்மளையும் ஆண்டவர் அப்படிப்பட்ட பிள்ளைகளாக மாறத்தான் அழைத்துட்டே இருக்கிறார் பாருங்களேன். அதுக்கு தான் பாருங்கள் 2 கொரிந்தியர் 5:9 சொல்லுது, நாம் இவ்வுடலில் குடியிருந்தாலும் இதிலிருந்து குடி பெயர்ந்தாலும் அவருக்கு உகந்தவராக இருப்பதே நம் நோக்கம். நோக்கம் மாறவே கூடாது, நம்ம நோக்கம் எப்போதுமே இலக்கு நோக்கிய பயணத்தில் கரெக்டாக இருக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது அது சொல்கிறார், எதையெல்லாம் நீ செய்யக்கூடாது. இந்த உலக காரியம்லாம் நீங்கள் என்ன செய்யாதீங்க, போய் மனசை கொண்டு வச்சுக்கிட்டு இது இருக்குதா அது இருக்குதா இது இல்லையா அது இல்லையா, கவலைப்படாத. நீ இதை பற்றி கவலைப்படாத, நீ என்ன பண்ணு, அதை ஒருத்தவங்க தருவாங்க, நீ போ, அங்கே உனக்கு கொடுக்கறதுக்கு அன்பு செய்ய ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த நற்செய்தியாளர் ஆகிறதுக்கு கடவுள் ஒரு வழிகளை சொல்லிக் கொடுக்குறாரு பாருங்கள். தே மஸ்ட் டிபெண்ட் அப் ஆன் த ப்ராவிடன்ஸ், கடவுள் கொடுப்பார்னு நம்பணும்.
நாங்கள் சில பல நேரத்தில் ஆண்டவருடைய தளத்தில் சில வேலைகளை செய்யும்போது அதை தான் நம்புகிறோம். இங்கே ஒன்றுமே இருக்காது நம்புகிறோம். இந்த அருங்குடையில் கூட ஒரு பெரிய கட்டடம் கட்டும்போது என் கையில் ஒரு பெரிய காசு இல்லை, ஒரு 10 லேக்ஸ் தான் இருந்துச்சு கையில் சேர்த்து வச்சுருந்தேன். 10 லேக்ஸை வச்சு என்ன செய்ய முடியும்? ஒரு பெரிய கோடிக்கணக்கில் ஒரு ப்ராஜெக்டை போடுறோமே அப்படின்னு போட்டாச்சு, காலை வச்சாச்சு. வி பிலீவ் இட் த ப்ராவிடன்ஸ், த ப்ராவிடன்ஸ் ரியலி ஒர்க்டு. கண்டிப்பாக அது வேலை செஞ்சிச்சு, வேலை செஞ்சிட்டே இருக்குது. எங்கிருந்து? இதோ கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் சார்பாக அந்த ப்ராவிடன்ஸ் அங்கே வேலை செஞ்சிச்சு. காட் ஸ்போக் டு யூ, நீங்கள் செயல்பட்டீங்க, இங்கே ப்ராவிடன்ஸ் கிளியர் ஆச்சு. ப்ரைஸ் தி லார்ட். இந்த பெருமை நமக்கு இல்லை, கடவுள் பேசியதை கேட்ட பிள்ளைகளுக்கு அந்த பெருமை, கேட்டுட்டு செயல்பட்ட பிள்ளைகளுக்கு மகிமை. இரண்டுக்கு மத்தியில் அந்த இடம் வளர்ந்து இந்த இடத்துல நடக்க போகிற ஆசீர்வாதமான காரியங்களுக்கு கடவுள் மகிமை அடைய போகிறார் பாருங்களேன். அதுதான் நம்மளுடைய இலக்காக இருந்திருக்குது. கடவுள் கண்டிப்பாக இந்த இடத்துல மகிமை அடையும் போது இந்த இடத்துக்கு யாரெல்லாம் கை கொடுத்தாங்களோ, கரம் கொடுத்தாங்களோ, அவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்பாங்க. இந்த ப்ராவிடன்ஸுக்குள்ளே நம்ம நிற்கிற போது பாருங்கள், இப்போ நான் தான் ப்ராவிடன்ஸுக்குள்ளே நின்னோம். எங்கள் அருங்குடை டைரக்டர் நான், என்னுடைய ஊழியர்கள், வி பிலீவ்ட் த ப்ராவிடன்ஸ். இந்த ப்ராவிடன்ஸில் நாங்கள் நின்னதுனால பாருங்கள் எத்தனை பேர் இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே ஆண்டவர் இழுத்து போட்டார் பார்த்தீங்களா? அப்போ திஸ் இஸ் நாட் ஒன் மேன்ஸ் ப்ராஜெக்ட். ப்ராவிடன்ஸ் அப்படிங்கிறது கடவுளுடைய கிருபைகளினுடைய ஒட்டுமொத்த இணைப்பு. அது எங்கே நடந்தாலும் அப்படி தான், அப்படி தான். ஆகவே தான் கடவுள் என்ன செய்கிறாரு, அந்த ப்ராவிடன்ஸ்னா என்ன? கடவுளுடைய அருளை நம்பி இருக்கிறது, அதுதான் ப்ராவிடன்ஸ்னு சொல்கிறோம். கடவுள் அருள்வாருங்கிற அந்த நம்பிக்கை. அடுத்தது பாருங்கள், அந்த கைண்ட்னஸ் ஆஃப் தியர் ஃப்ரெண்ட்ஸ். கடவுள் இன்னொன்று சொல்லிக் கொடுக்குறாரு, நீ என்ன செய், அடுத்தவர்களுடைய இரக்கத்தை நம்பியிரு. நாங்கள் நம்பியிருக்கிறோம். இப்போ நாங்கள் கை நீட்ட வேண்டியிருந்துச்சு, உண்மையாக சொல்லணும்னா இப்படி தான் நீட்டுறோம். நீங்கள் காசு கொடுக்கும்போது யாருக்காக? என் தேவனுக்காக. நான் வெக்கப்படலை, எனக்காக கேட்க நான் வெக்கப்படுவேன், ஆனால் என் ஆண்டவருக்காக கேட்க நான் ஒரு நாள் வெக்கப்பட்டதில்லை. கையை நீட்டியிருக்கிறோம், பல இடத்துல நீட்டிருக்கோம், அருங்குடையிலையும் நீட்டிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் கையை நீட்டினது வெஸ்டர்ன் யூனியன் வரலாம் வந்திருக்கலாம், பேங்க் அக்கௌண்ட் வழியாக வந்திருக்கலாம், ஆனால் நாங்கள் கையை நீட்டி தான் உங்கள் காசை வாங்கியிருக்கிறோம் ஆண்டவருக்காக. பாருங்க, ஆண்டவர் சீடர்களுக்கு அப்படிப்பட்ட உள்ளத்தை தான் கொடுக்குறாரு. யூ டிபெண்ட் ஆன் தேர் மெர்சி. அடுத்தவர்களுடைய அந்த இரக்கத்தை நீங்கள் நம்பி வாழணும். ஊழியர்கள் அப்படி தான் இருக்கணும்னு அவர் கற்றுக் கொடுத்தார். உன் பெருமை அல்ல, இதோ அவர்களை நான் சார்ந்து. அப்போ ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழக்கூடிய அந்த சார்புத்தன்மையை கடவுள் இந்த இடத்துல உறுதி செய்கிறார். இப்படியெல்லாம் செய்கிறவர் தான் பாருங்கள் இந்த நற்செய்தியாளர் ஆவதுக்கு என்ன என்ன குவாலிட்டி வேணுங்கிறத முதல் வாசகத்தில் சொல்லியிருக்கிறாரு. எளிய உள்ளம் வேண்டும், அதில் தான் அவர் நீதிமொழிகள் நூல் சொல்லுது. எனக்கு ஒவ்வொரு வாக்கும் பரிசோதிக்கப்பட்டு நம்பத்தக்கதாய் விளங்குகிறது. அடைக்கலமாக ஆண்டவரை கொண்டவர்களுக்கு அவர் கேடயமாக இருக்கிறார், அவருடைய வார்த்தைகளோடு ஒன்றையும் கூட்டாதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன ஜெபிக்கிறார் பாருங்கள். நான் எனக்கு பெரிய சொத்து பத்தெல்லாம் வேண்டாம், எனக்கு செல்வம் வேண்டாம், வறுமையும் வேண்டாம், எனக்கு தேவையான உணவை மட்டும் தந்தரலும். இதை தான் நம்ம பரலோத்து மந்திரத்தில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், அன்றாட உணவை எங்களுக்கு தந்தரலும். பார்த்தீங்களா? அப்போ ஒரு நற்செய்தியாளருடைய உள்ளம் எளிய உள்ளமாக இருக்கணுங்கிறது தான் நீதிமொழிகள் நூலில் இன்றைக்கி முதல் வாசகம் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருத்துதர் பணி 2:46 பார்க்குறோம். ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனத்தோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள். பேறு வகையோடும் எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் அப்பத்தை பெற்று உணவை பகிர்ந்து உண்டு வந்தார்கள். அங்கே இருந்த உள்ளம் என்னென்னா எளிய உள்ளம். அவங்க எந்த நிலையில் இருந்தாலும், பெரிய பணக்கார நிலை, படித்த நிலை இருந்தால், அவங்க ஒன்றா வந்து எளிய உள்ளத்தோடு. திருப்பாடல் 116:6 சொல்கிறது, எளிய மனத்தோரை ஆண்டவர் பாதுகாக்கிறார், நான் தாழ்த்தப்பட்ட போது எனக்கு மீட்பளித்தார். ஏவ பிள்ளைகளே, நறுமையான நாளில் ஆண்டவருடைய காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற விதமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எளிய உள்ளத்தோடு நம்ம இறையாட்சி பணியில் இறங்கணும். நீங்கள் எந்த தளத்தில் இருந்தாலும் நற்செய்தியை நான் எப்படி அறிவிக்கிறது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாடல் இருக்குதுங்க. நற்செய்தி அறிவிக்கிறது வந்து இப்படி மைக்கு வச்சு பேசுகிறது தான் இல்லை, நாம் வீட்டுக்குள்ளே ஒரு நற்செய்தியாக நிற்கிற போது கண்டிப்பாக நீங்கள் வாழுகிற நற்செய்தியாக இருப்பீங்க. யூ ஆர் அ லிவிங் செயின்ட். அப்படியாக நம்ம இருக்கிற போது பார்க்குறவங்க சொல்லுவாங்க, ஹீஸ் அ மேன் பார் எக்ஸலான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீஸ் அ மேன் பியாண்ட் ஹீஸ் லெவல். அப்போ நம்மளை பார்த்து அடுத்தவங்க அப்படி சொல்லும்போது, ஒருத்தர் வாக்கிங் வரும்போது சொல்லுவாங்க, இஸ் அ மேன் பர்ஃபெக்ட். அப்போ அவர் அங்கே கிராஸ் பண்ணார்னா 8 மணின்னு சொல்லிடலாம், ஏன்னா இஸ் வெரி பர்ஃபெக்ட் பங்க்சுவல்.
அப்போ நாமளும் பல நல்ல குவாலிட்டிஸை நமக்குள்ளே வளர்த்து இந்த தெய்வத்திற்கு நம்ம மகிமை கொடுக்கிற போது கண்டிப்பாக நம்மை பார்க்கிறவர்கள் நம்முடைய தெய்வத்தை அவர்கள் புகழ்ந்து போற்றுவார்கள். ஆகவே தான் இந்த நாளில் சீடர்கள் மட்டுமல்ல நாமும் இறை தூதுவர்களாக நற்செய்தியை அறிவிக்க அனுப்பப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்கிற உண்மையை உணர வேண்டும். அதற்கு நம்ம தகுதியுள்ளவர்களை ஆக்கி கொள்ளணும். நம்மளுடைய மனமேட்டுமைக்குரிய அடையாளத்தெல்லாம் எடுத்து போட்டுட்டு ஆண்டவர் சொல்கிற இந்த வார்த்தையினுடைய ஆழத்துக்குள்ளே நம்ம கடந்து வருவோம், சிந்திப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆமென். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருளடையாளங்களால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலைவாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே அவருமிடம் முன்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வான தூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்வதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளனர். உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து
மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இருப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை எமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். முத திருமுன் நின்று முக்கோழியும் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மையை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கிற முத திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்டத்தின் பரிபாலகர் மேதக தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முத திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். இந்த நாளில் எங்களோடு இணைந்து உம்முடைய உண்மையான அன்புக்காகவும் இரக்கத்திற்காகவும் ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளுமையும் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முத திருமுக வழியின் ஒளியேற்றிருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குகுந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் ஒவ்வொருவரும் இணைந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்பமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு முழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முத திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரே திருத்தூதர்களை அனுப்பியது போல நம்மையும் தீமைகளை வெல்லவும் நன்மைகளை உயர்த்தி ஆசீர்வாதமாக மாற்றவும் அழைக்கிறவர். இவருடைய பெயரால்
மகிமைக்காக கடந்து செல்ல வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர் ஆண்டவரே நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும் கிறிஸ்துவின் திருவுள்ளத்தும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக ஆமீன். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுள்ளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தர்மியான நாளில் ஆண்டவர் எல்லோரையும் பலப்படுத்தி அவருடைய திட்டத்திற்காக அவர் அனுப்பி கொண்டே இருக்கிறார். உங்களையும் அப்படித்தான் ஆண்டவர் ஏதோ ஒரு திட்டத்திற்காக அனுப்புகிறார். அப்போது என்ன செய்யணும்னா, அவருடைய எண்ணிலடங்காத ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறார் என்பதை நாம் முதல்ல நம்பணும். நம்ம யாரையும் வெறுங்கையாக அனுப்ப மாட்டார். ஆக ஆண்டவர் நம்ம எதற்காக அனுப்புகிறார் என்பதை அறிந்து நம்ம செயல்பட முயற்சிக்கிற போது அவர் பெரிய ஆசீர்வாதங்களை நமக்கு கொடையாக கொடுத்திருப்பது நமக்கு தெரியும். ஆவிக்குரிய வரங்கள் கொடைகள் உங்களுக்கு அவர் அளித்து உங்களை மகிமைக்குரிய அடையாளமாகத்தான் அனுப்புவார். இதோ இந்த பாடல் வேளையில் எண்ணிலடங்காத ஸ்தோத்திரம், எண்ணிலடங்காத ஒரு மாட்சி ஆண்டவரே நாங்கள் உமக்கு கொடுக்கிறோம். இத்தனை ஆண்டுகளாக எத்தனையோ வெற்றிகள், எத்தனையோ ஆசீர்வாதங்கள், எத்தனையோ கிருபைகளை நாங்கள் பெற்று இந்த உலகத்தில் ஜெயிப்பதற்கு வெற்றி பெறுவதற்கு உதவி செய்தீங்களே அப்படின்னு சொல்லி இதோ இந்த அந்த அருமையான விடுதலையின் காரியங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி மேலும் ஆண்டவர் நம்மை பலப்படுத்த மன்றாடி இந்த பாடல் வேளையில் ஜெபித்து பாடி ஜெபிப்போம். பரிசுத்தமான கிருபைகளை தந்தவரே, நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவில் ஞானத்தையும் உலக அறிவையும் இதோ ஆண்டவரே படிப்பினுடைய ஆற்றலையும் தந்தவரே, நீர் எல்லாவைகளிலும் நாங்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்று எங்களை உம்முடைய பிள்ளைகளாய் ஏற்று உயர்த்தினுடைய இரக்கத்திற்காக நன்றி ஸ்துதி கன மகிமை செலுத்தி உம்மை ஆராதிக்கிறோம். நாங்கள் உருவான அந்த நேரம் முதலாக தாய் அறிவதற்கு முன்பே, தந்தை அறிவதற்கு முன்பே எங்களை அறிந்து வைத்திருக்கிற நீர் இதோ எங்களை எல்லா விதத்திலும் சிறப்பு மிக்க அடையாளமாக உயர்த்தினீர். ஆண்டவரே, பல வேளைகளில் நாங்கள் உம்மை மறந்து போனாலும் நீர் எங்களை மறவாமல் காத்து வழிநடத்தினீர், உயர்த்தி ஆசீர்வதித்தீர். உன்னதத்தில் முறை உயர் மறைவில் நீர் இருந்தாலும் எங்களை உயர்த்தி ஆசீர்வதித்த உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். காற்றும் பனித்தூரலும்
ஆண்டவரே, இதோ நாங்கள் எங்கள் கால்கள் கல்லின் மேல் மோதாதபடிக்கு காத்து கொண்ட முடிய இறக்கம். இதோ நாங்கள் பாவங்கள் செய்த போதெல்லாம் உம்முடைய பரிசுத்த இரத்தத்திலே எங்களை கழுவினீரே. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி அப்பா என்று கூப்பிட்ட போதெல்லாம் தகப்பனுக்குரிய பாசத்தோடு எங்களை தாங்கின இறக்கத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இதயங்களின் உன்னதமான நேசரே, பரத்திலிருந்து எங்களை பாதுகாக்கிறவரே, இதோ பரத்தில் இருந்தாலும் இதோ எங்கள் பக்கத்திலிருந்து வழிநடத்துகிறமுடைய பாதுகாப்புக்காக உம்முடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எத்தனை நன்மைகள், எத்தனை விதமான ஆசீர்வாதங்கள், எத்தனை விதமான ஆவிக்குரிய கொடைகளை நீர் எங்களுக்காக பொழிந்து கொண்டே இருக்கிறீர். ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். சீடர்கள் தீமைகளை வெல்வதற்கு இதோ அவர்களுக்கு நீர் அதிகாரம் கொடுத்தீரே, வல்லமை தந்தீரே. அதே போல எங்களுக்கும் இந்த வேளையில் அதே அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பாவங்களிலிருந்து நாங்கள் வெளியேறி வருவதற்கான அதிகாரத்தை வல்லமையை கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தீமைகளை வேற இருக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் உயர்ந்து நிற்க வல்லமை கொடுக்கிறமுடைய இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ ஆவிக்குரிய அபிஷேகத்தை எதிர்த்து நின்று ஆண்டவரே தீமைகளை விதைக்கிற பிசாசினுடைய அந்தகார சக்திகளையும் தந்திரங்களையும் முறியடிக்கிற ஆற்றலை எங்களுக்கு தருகிற வல்லமைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இறையாட்சியின் தளத்திலே நாங்கள் கடந்து செல்கிற போது நாங்கள் வருகிற எதிர்வருகிற எல்லா தீமைகளையும் அறிந்து அப்புறப்படுத்த ஞானத்தை தருகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட பயணிப்பதற்காக, ஆவியின் வல்லமை எங்களோடு கூட பயணிப்பதற்காக, இதோ இந்த திருப்பலியிலே பங்கெடுத்து ஜெபிக்கிற பிள்ளைகள் அநேக விதமான பாவ காரியத்திலிருந்தும் உள்ளத்தை வாட்டி வதைக்கிற வேதனையான தீமையிலிருந்தும் விடுதலை பெறுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படியாக செய்வதற்காக எங்களுக்காக நீர் இறங்கி வந்து இந்த பலியிலே பங்கெடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் நீர் ஆசீர் வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தெய்வீக இரக்கம் தொடர்ந்து எங்கள் பிள்ளைகளோடு தொடர்ந்து எங்களோடு கூட பயணிக்க வேண்டுமாக. எங்களை உம்முடைய கரத்திலே பாதுகாப்பாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் வழிநடத்தும் கரமெடுத்துக் கொள்ளும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமருள் அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது இடையராத உதவியை கனிவுடன் என்றும் அருள்வீராக. அதனால் மீட்பின் பயனை இம்மறை நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்விலும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன், தந்தை மகன் தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.
ஆண்டவர் தாமே நம்மை சிறப்புற செய்வார் என்கிற நம்பிக்கையில் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன்.